Hi sellers, welcome to SalesWars YouTube channel. I made this video in English. Check the link in the description. So guys, நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்? ஒரு இன்ட்ரஸ்டிங் டாபிக் பார்க்க போறோம். இத பத்தி எந்த ஒரு வீடியோவும் வரல, இத பத்தி எந்த ஒரு நியூஸும் வெளியில வரவே இல்ல. பட் இந்த சாஃப்ட்வேர் ரிலீஸ் ஆகி சில மாசங்களே ஆச்சு, பட் இத பத்தி ஒரு நியூஸுமே இல்ல. நானே கொஞ்சம் வருத்தப்படுறேன், ஏன் இந்த வீடியோ ரொம்ப லேட்டா போறேன்னு. என்ன போட்டிருக்கு வந்து கம்பெனி ட்ரைனிங் ஆஃபீஸர்னு ஒருத்தர் இருப்பாங்க. அதாவது கம்பெனியில் ஒருத்தவர். நார்மலாக நான் வந்துட்டு என்னோட கம்பெனி டிபிஎட்டை தான் வாங்கினேன். அந்த டைமே என்னோட கம்பெனி ட்ரைனிங் ஆஃபீஸர் என்ன பண்ணாருன்னா, 5 டேஸாக எனக்கு கொஞ்சம் கொஸ்டின்ஸ்லாம் கேட்டு கேட்டு தான் எனக்கு சைனே பண்ணாங்க. பட் இந்த சர்க்குலர் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளோட ட்ரைனிங் ரெக்கார்ட் புக்கு இல்லை கேடட் ரெக்கார்ட் புக்கும் கம்பெனி ட்ரைனிங் ஆஃபீஸர் சைன் பண்ண தேவையில்லைன்னு சொல்கிறாங்க. இட் இஸ் நாட் மேண்டேட்ரின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் தேவையில்லைன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிப்பில் என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோம்னு கம்பெனி ட்ரைனிங் ஆஃபீஸருக்கு சரியாக தெரிய மாட்டுது. அதே மாதிரி நம்மளோட ட்ரைனிங் ரெக்கார்ட் புக்கை வந்துட்டு ஒழுங்காக ரிவ்யூ பண்ண மாட்டாங்க, கரெக்டான ஒரு அசஸ்மெண்ட் நமக்கு கிடைக்கல அப்படின்னு டிஜி சொல்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா, தார்புக் அண்ட் சிஆர்பி வாஸ் நாட் ரிவ்யூடு. அதை என்ன சொல்கிறாங்கன்னா, அதை இன்டென்ஷன் டிஜி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த உலகத்துக்கே வந்து எலிஜிபிள் அண்ட் குவாலிஃபைட் சிஃபாரஸ் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. அண்ட் அதே மாதிரி நம்ம சிஃபாரஸ்க்கும் நம்ம சிப்போ ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ணவும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க. மெனி ஆஃப் த கேண்டிடேட்ஸ் ஆர் லூரட் ஃபார் அட்மிஷன். நம்ம அட்மிஷன்ற பேரில் சும்மா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் 100% பிளேஸ்மெண்ட் தரோம், இவ்வளோ பிளேஸ்மெண்ட் தரோன்னு சொல்லிட்டு அட்மிஷன் போட்டு எல்லாத்தையும் நிரப்பி வச்சுருவாங்க. ஆனால் நம்ம ஃபைனல் இயர் முடிக்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம பேட்ச்லேயே வந்துட்டு ஒரு 5 பேரோ 10 பேர் தான் பிளேஸ் ஆகிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், 80 பேர் இருக்கணும், அதில் 10 பேர் தான் பாஸ் அவுட் ஆகிறீங்கன்னா மீதி 70 பேருக்கு வேலை எங்கே கிடைக்கும்? இந்த மாதிரி ஒரு காலேஜ் இல்லைன்னா மொத்தம் இந்தியாவில் உள்ள ஏற்பட்ட காலேஜ்லேயும் வந்துட்டு இவ்வளோ பேர் கேரட்ஸ் பாஸ் அவுட் ஆகிறாங்க. இவங்க எல்லாமே வந்து வேலை இல்லாமல் இருக்காங்க. அதுவும் இல்லாமல் இவங்க யாருமே சி சர்வீஸ் கம்ப்ளீட் பண்ண முடியாமல், சிஓசி எடுக்க முடியாமல் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷனில் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ கைஸ், நெக்ஸ்ட் அப்படி டேரெக்டாக இந்த பாயிண்ட் வந்தீங்கன்னா, ஓகே கைஸ் இந்த பாயிண்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம முன்னெல்லாம் கோர்ஸ் கம்ப்ளீட் சர்டிஃபிகேட் காலேஜ் முடிச்சதும் கொடுத்துருவாங்க, ஃபைனல் இயர் முடிச்சதும் கொடுத்துருவாங்க. பட் இந்த சர்க்குலர் வந்த கம்பெனி இருந்து உங்களுக்கு கோர்ஸ் கம்ப்ளீட் சர்டிஃபிகேட் தரமாட்டாங்க. எப்போ தருவாங்கன்னா, நீங்கள் ஃபைனல் இயர் முடிச்சுட்டு நீங்கள் ஒரு சி சர்வீஸ் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா உங்களோட ட்ரைனிங் ரெக்கார்ட் புக்கை வந்துட்டு காலேஜ் ரிவ்யூ பண்ணும், ஒரு அசஸ்மெண்ட் வைக்கும். அந்த அசஸ்மெண்ட்டில் பாஸ் ஆனால் தான் வந்து உங்கள் காலேஜ் வந்துட்டு ஓகே பாஸ் ஆகிட்டான்னு சொல்லிட்டு டிஜிக்கு அப்ளை பண்ண முடியும். அப்புறம் டிஜி தான் உங்களுக்கு கோர்ஸ் கம்ப்ளீட் சர்டிஃபிகேட் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். அந்த கோர்ஸ் கம்ப்ளீட் சர்டிஃபிகேட் வச்சு தான் நீங்கள் சிஓசி எக்ஸாம் அப்ளை பண்ண போக முடியும். ஸோ இதுதான் வந்த புது ரூல்ஸ். இப்போது கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் தரலாட்டினா என்ன அர்த்தம்? நம்ம காலேஜில் கோர்ஸ் இன்னும் ஃபுல்லாக முடிக்கலன்னு தான் அர்த்தம். காலேஜில் வந்து பார்சியலாக தான் நம்ம கோர்ஸ் முடிச்சிருக்கோன்னு அர்த்தம். பார்த்தீங்கன்னா, த டிகிரி அண்ட் டிப்ளமோ மேபி இஷ்யூட் ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் ப்ரீசி. இதில் என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபைனல் இயர் முடிச்ச போது டிகிரி ஆர் டிப்ளமோ சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க, பட் கோர்ஸ் கம்ப்ளீட் சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டாங்க. அதனால வந்துட்டு நீங்கள் கோர்ஸ் பார்சியலாக தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கதா அர்த்தம்னு சொல்கிறாங்க. அப்புறம் என்ன அர்த்தம், நீங்கள் காலேஜில் வந்து இன்னும் பாஸ் அவுட் ஆகலன்னு தான் அர்த்தம். இப்படி வாங்க, இந்த டேபிள் என்ன சொல்லியிருக்கான்னு பார்க்கலாம். பிஇ பிடெக் மெரைன் இன்ஜினியரிங் படிக்கிறவங்களுக்கு கோர்ஸ் வந்து 4 இயர்ஸு, அவங்க சர்டிஃபிகேட் வந்து 4 இயர் முடிச்சது உங்களுக்கு டிகிரி சர்டிஃபிகேட் மட்டும் தான் கிடைக்கும். அப்புறம் 6 மாதம் சி சர்வீஸ்க்கு அப்புறம் தான் உங்களுக்கு கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் கிடைக்கும். ஸோ ஆக மட்டும் உங்களோட கோர்ஸோட கணக்கு வந்து 4.5 இயர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி ஜிஎம்இ, பிஎஸ்சி நாட்டிகன், டிஎன்எஸ், இடிஓக்கு, அப்புறம் ஜிபி ரேட்டிங் அண்டு கேட்ரிங், இவங்க எல்லாத்துக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம எம்டிஏ வந்து நமக்கு டிகிரி சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணலாம் நார்மலாக, லைக் பிஇ மெரைன், பிடெக் மெரைன், பிஎஸ்சி அண்ட் டிஎன்எஸ்க்கு வந்துட்டு பழைய ப்ரொசீஜர் படியே நீங்கள் பண்ணலாம். இப்படி டிகிரி சர்டிஃபிகேட் பண்ணுறனால, டிகிரி ஆர் டிப்ளமோ சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுறனால இது வந்து உங்கள் கோர்ஸ் வந்து பார்சியல் கம்ப்ளீஷன் தான் சொல்கிறாங்க. அதனால அவங்க வந்து சிஓசி எக்ஸாமினேஷனுக்கு நாட் எலிஜிபிள் சொல்கிறாங்க. எப்போ எலிஜிபிள்னா, நம்ம சி சர்வீஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்மளோட கோர்ஸ் கம்ப்ளீட் சர்டிஃபிகேட் வாங்க பக்கம் தான் நம்ம எலிஜிபிள். ஸோ நெஸ்பேரல் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, நம்ம சி சர்வீஸ் பற்றி தான் பிஇ பிடெக் மெரேன் வந்து 6 மந்த்ஸ் பண்ணியிருக்கணும், பிஎஸ்சி வந்து 12 மந்த்ஸ் பண்ணியிருக்கணும், அண்டு டிஎன்எஸ் வந்துட்டு 18 மந்த்ஸ் பண்ணியிருக்கணும், ஜிஎம்இ வந்துட்டு 6 மந்த்ஸ் பண்ணியிருக்கணும், அதுக்கப்புறமா இடிஓ வந்துட்டு 8 மந்த்ஸ் பண்ணியிருக்கணும். ஸோ இதில் வந்து ஜிப் ரைட்டிங் பற்றி சொல்லியிருக்காங்க. ஜிப் ரைட்டிங் பசங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களுக்கு வந்து கோர்ஸ் கம்ப்ளீட் சர்டிஃபிகேட் கொடுக்கலாம். எப்போனா இந்த போர்டு ஆஃப் எக்ஸாமினேஷன் ஆஃப் சீஃப் ஜஸ்ட் பெஸ்ட்டுன்னு வந்துட்டு அவங்களுக்கு ஒரு ஜிப் ரைட்டிங் எக்ஸாமினேஷன் வைக்கும். அதில் நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு கோர்ஸ் கம்ப்ளீட் சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் 6 மந்த்ஸ் சி சர்வீஸ் போகலாம்.
அதே மாதிரி தான் கேட்டரிங் சர்வீஸும் சொல்லியிருக்காங்க. கேட்டரிங் சர்வீஸ்க்கும் அதே மாதிரி ஜிபி ரேட்டிங் எக்ஸாமினேஷன் கண்டக்டட் பை பெஸ்ட் வந்துட்டு, அதில் நீங்கள் பாஸ் ஆனதும் உங்களுக்கு 6 மாதம் சி சர்வீஸ் போகலாம். ஸோ கைஸ், அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா இந்த அப்ரூவல் ஃபார் இன்டேக் ஷால் நாட் எக்ஸிட் 40 கேண்டிடேட்ஸ் பெர் பேட்ச். ஒரு பேட்சுக்கு 40 பேருக்கு மேலே காலேஜில் இன்டேக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி 20 கீழே இருக்கக்கூடாது ஒரு பேட்சில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு பேட்சின் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பேட்சில் ஏ செக்ஷன், பி செக்ஷன், சி செக்ஷன் நிறையா போயிட்டு இருக்குன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காலேஜெலாம் பார்த்தீங்கன்னா 160 இருக்குது, இன்னொரு காலேஜில் 260 இருக்குது, இன்னொரு காலேஜில் 80 பேர் இருக்காங்க. அந்த மாதிரி தான் 40 பேர் வச்சு எத்தனை செக்ஷன் வைக்க முடியுமோ அந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ கைஸ், இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். இந்த பாயிண்ட்டை தான் நமக்கு அந்த பிளேஸ்மெண்ட்டை பற்றி சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆல் தோஸ் கேண்டிடேட்ஸ் ஹூ ஹவ் கம்ப்ளீட்டட் ப்ரீசிட் ட்ரைனிங் பி கிவன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் கமன்ஸ்மெண்ட் ஆஃப் தேர் சிப்போர்ட் ட்ரைனிங் வித்தின் 12 மந்த்ஸ் ஆஃப் பாசிங் ப்ரீசி கோர்சஸ். டிஜி என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் காலேஜ்லேருந்து ஃபைனல் இயர் முடிச்சிட்டிங்கன்னா அவங்களுக்கு 12 மந்த்ஸ் ஸ்கூலில் காலேஜ் வந்து நமக்கு பிளேஸ்மெண்ட் கொடுக்கணும். அப்படி 12 மந்த்ஸில் கொடுக்காத லெஃப்ட் ஓவர் கேண்டிடேட்ஸுக்கு வந்துட்டு அடுத்து அட்மிஷன் போகிறதுக்குள்ள ப்ரியாரிட்டி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இதில் ஏதாவது டீவியேஷன் இருந்துச்சுன்னா டிஜி வந்துட்டு இந்த மேட்டர் ரொம்ப சீரியஸாகவும் ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷனும் எடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. எதுக்காகனா நான் கம்ப்ளீஷன் ஆஃப் கோர்ஸ் ஆஃப் த கேண்டிடேட். நம்ம கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் வாங்காமல் நம்ம கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணலை தான் அர்த்தம். கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் நம்ம எப்போ கிடைக்கும், நம்ம சிப்போ ட்ரைனிங் முடிச்ச பக்கம் தான் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்போனா நம்ம இன்னும் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணலை. ஸோ அது வந்து இன்னும் காலேஜோட பொறுப்பு தான். ஸோ கைஸ், நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், யாரும் காசு கொடுத்து போக வேண்டாம். நீங்கள் உங்கள் காலேஜில் இந்த சர்க்குலர் பார்த்து என்னன்னு கேளுங்க. நான் வந்துட்டு விசாரித்த வரைக்கும் ஒரு சில காலேஜில் இந்த சர்க்குலர் ரிலீஸ் ஆன இந்த பேட்ஜுக்கு வந்துட்டு கொஞ்சம் பிளேஸ்மெண்ட் கொடுக்குற மாதிரி ட்ரை பண்ணிட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் பேட்சுக்கெலாம் இதுக்கு அப்ளிகபிள் இல்லைன்னு சில காலேஜ் சொல்கிறாங்க. சில காலேஜ் வந்து கோர்ட்டில் கேஸ் போடுவேன்னு கூட சொல்லிட்டு இருக்காங்களா அந்த மேட்டரை பற்றி. ஸோ இந்த சர்க்குலர் இல்லாமல் கூட போகலாம். பட் இது டிஜி ரிலீஸ் பண்ண சர்க்குலர் காலேஜ் கண்டிப்பாக ஒபே பண்ணி ஆகணும். பட் இந்த மேட்ரு எந்த மாதிரி மாறுதுன்னு தெரியல. சப்போஸ் வேறு ஏதாவது புது சர்க்குலர் வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு காலேஜை பற்றி தான், நம்ம 12 மந்த்ஸில் காலேஜ் பிளேஸ் பண்ணுற பொறுத்து தான் அவங்களுக்கு அடுத்த இன்டேக் கெப்பாசிட்டியை பற்றி இருக்குது. ஸோ இது நமக்கு தேவையில்லாத விஷயம் காலேஜுக்கு. நம்ம சீஃபேரஸ் தேவையான மேட்டர் நான் சொல்லிட்டேன். இந்த சர்க்குலர் பார்த்தீங்கன்னா 24th April 2020 வந்திருக்கு, 18th of 2020. இந்த சர்க்குலரை பற்றி வெளியில் எந்த ஒரு நியூஸும் வரலை. அதே மாதிரி வாட்ஸ்அப்லேயும் இந்த சர்க்குலரை நான் பார்க்கல. இந்த நியூஸை பற்றி அப்படியே கமுக்கமாகவே இருக்குது, ஏன்னே தெரியல. சில காலேஜ்லாம் வந்து இந்த வருஷத்துக்கு ஓகேன்னு சொல்லிட்டு பிளேஸ்மெண்ட் கொடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. சில காலேஜ்லாம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பி மெரன்ல தேர்ட் இயர் படிச்சிருப்பாங்க, அவங்ககிட்டலாம் வந்துட்டு இல்லை இந்த காலேஜ் இந்த சர்க்குலர் உங்களுக்கு அப்ளிகபிள் இல்லை, இப்போ பாஸ் அவுட் ஆகிறவங்க மட்டும் அப்ளிகபிள்னு சும்மா சொல்லி வச்சிருக்காங்க. ஏன்னா இந்த சர்க்குலர் எப்போ வேணால் மாறலாம் அப்படின்ட்டு அவங்க காலேஜோட ஒரு நம்பிக்கை. சில காலேஜ்லாம் பார்த்தீங்கன்னா நான் கோர்ட்டில் கேஸ் போடுவேன் இந்த மேட்ரு பற்றி, எப்படி எல்லாத்துக்கும் பிளேஸ்மெண்ட் கொடுக்க முடியும். ஸோ கைஸ், இந்த மேட்ரு பற்றி உங்கள் காலேஜ் உங்கள்கிட்ட ஏதாவது சொல்லியிருக்காங்களா, ஏதாவது டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்களான்றதை எனக்கு இந்த வீடியோவில் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்டு இந்த சர்க்குலரை பற்றி வேறு ஏதாவது அப்டேட்ஸ் வந்தால் கூட நான் உங்களுக்கு கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். ஸோ கைஸ், இந்த சர்க்குலர் பார்த்தீங்கன்னா June 1st 2020 ஃபோர்ஸுக்கு வரும்னு சொல்லியிருந்தாங்க. இப்போது பார்த்தீங்கன்னா அப்போது இதுக்கப்புறம் பாஸ் அவுட் ஆகிறவங்க எல்லாத்துக்குமே உங்களுக்கு கண்டிப்பாக பிளேஸ்மெண்ட் கொடுத்தாகணும். ஸோ கைஸ், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, 100% பிளேஸ்மெண்ட் கொடுக்க முடியுமா? அந்த சர்க்குலர் படி பார்த்தீங்கன்னா 100% பிளேஸ்மெண்ட் கொடுக்க முடியுமா? என்னை பொறுத்தவரைக்கும் 100% பிளேஸ்மெண்ட்றது சாத்தியமே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காலேஜில் பார்த்தீங்கன்னா 160 பேரும் பிஇ மெரிட்ல மட்டும் பாஸ் அவுட் ஆகிறான், பிஎஸ்சியில் 160 பேர், ஒரே காலேஜில் இவ்வளோ பேர் பாஸ் அவுட் ஆகிறோம், இவ்வளோ பேருக்கு வேலை வாங்கி தரது கஷ்டம். ஸோ அதான் அந்த சர்க்குலர் பற்றி வெளியில் எந்த ஒரு வீடியோ வரலையோ என்ன எனக்கும் தெரியல. வேறு நிறைய யூடியூப் சேனல் செக் பண்ணால் வேறு யாரும் இதை பற்றி ஒரு வீடியோ போடலை. ஸோ கைஸ், இந்த சர்க்குலர் நீங்கள் எப்படி செக் பண்ணலாம்னு சொல்கிறேன், டிஜி ஷிப்பிங் போய்க்கோங்க. டிஜி ஷிப்பிங் போனால் இந்த மேரிடைம் ட்ரைனிங்க்கு உங்கள் கர்சர் ட்ராக் பண்ணுங்கள், கிளிக் பண்ண வேண்டாம். சும்மா இப்படி ட்ராக் பண்ணிவிட்டு இங்கே ட்ரைனிங் சர்க்குலர் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா மேரிடைம் ட்ரைனிங் சர்க்குலர்ஸ் எல்லாமே வரும். இதில் பார்த்தீங்கன்னா 24/4 இந்த டேட்டில் வந்து 18th of 2020 சர்க்குலர், இதுதான் சர்க்குலர். இந்த சர்க்குலர் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த சர்க்குலர் நீங்களும் கோத்ரூ பண்ணுங்கள். நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தேன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் ஏதாவது இம்பார்ட்டன்ட் டாபிக் இதில் மிஸ் பண்ணிட்டனாலும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ கைஸ், நீங்கள் தார் புக்லாம் வந்து சிப்பும் வாங்கிட்டு போக தேவையில்லையா, அதை பற்றி எனக்கு இன்னும் கொஞ்சம் டவுட்ஸ்லாம் இருக்குது, அதை நான் கிளாரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சர்க்குலர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கட்டும். ஸோ கைஸ், தேங்க்யூ, பை பை.